இது பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 2.8 கொஸ்டின் நம்பர் 5. சால்வ் த ஈக்குவேஷன் இசட் கியூப் பிளஸ் 27 ஈக்குவல் டு 0. இப்போ இது என்ன பண்ணணும் அப்படின்னா இசட் கியூப் ஈக்குவல் டு பிளஸ் 27 அந்த சைடு போனால் மைனஸ் 27. அப்போ இந்த மைனஸை நம்ம ஜஸ்ட்டு மைனஸ் 1 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். இங்கே வந்து 27 ஆஸ் இட் இஸ். இதில் கூட 27 நம்ம எப்படி எழுதலாம், 3 கியூப் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம் இல்லையா. ஸோ இசட் கியூப் ஈக்குவல் டு திஸ் ஒன், இசட் ஈக்குவல் டு இந்த 3, இந்த பக்கம் என்ன பண்ணுற கியூப் ரூட்டு நம்ம எடுக்கிறோம் இல்லையா. ஸோ இங்கே மைனஸ் 1, இது இந்த சைடு வரப்போ 1/3, அதே மாதிரி இந்த சைடு வரப்போ 1/3 அப்படின்னு சொல்லி இருக்கும். இந்த 3 அந்த சைடு வரப்போ 1/3. ஸோ இந்த 3 கேன்சல் ஆயிரும். ஸோ இங்கே மைனஸ் 1 ஹோல் பவர் 1/3. மைனஸ் 1 வந்தாவே இங்கே 1 வந்ததுன்னா யூ டேக் காஸ் 0 பிளஸ் ஐ சைன் 0. தென் மைனஸ் 1 அப்படின்னு வந்ததுன்னா காஸ் 5 பிளஸ் ஐ சைன் 5. எதனால் இப்படி எழுதுறோம் அப்படின்னா, வீணோ காஸ் 0 1, சைன் 0 0, அதே மாதிரி காஸ் 5 மைனஸ் 1 சைன் 5 0. ஸோ இந்த மைனஸ் 1 வரதுனால நம்ம காஸ் பைன் எடுத்துட்டோம். இங்கே காஸ் 0 1 வரதுனால இதை மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். எப்போவுமே 1 வந்தால் காஸ் 0 பிளஸ் ஐசன் 0, மைனஸ் 1 மீன்ஸ் காஸ் 5 பிளஸ் ஐசன் 5. ஸ்டாண்டர்டாக இந்த சாப்டர் ஃபுல்லாக இந்த மாதிரி தான் நம்ம எடுக்கணும். இப்போ இதை எப்படி எழுதிக்கலாம், காஸ் 5 பிளஸ் ஐசன் 5 ஹோல் பவர் 1/3. இங்கே நம்ம பிஃபோர் அப்ளையிங் டிமார்கன் தியரம், இங்கே நமக்கு இது கூட என்ன ஆட் பண்ணிக்குவோம், 2K5. எப்போவுமே ஒவ்வொரு டைமும் நம்ம 2K5 வந்து ஆட் பண்ணிக்கணும். அதாவது இந்த வேல்யூஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறப்போ, இப்போ போன சம்டையெல்லாம் நம்ம 2K5 ஆட் பண்ணல இல்லையா. இங்கே வேல்யூஸ் ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் இங்கே சால்வ் அப்படின்னாவே, இப்போ இசட் கியூப் அப்படின்னா இது வந்து இசட் ஸ்கொயர்டு அப்படின்னா குவாட்ராட்டிக், குவாட்ராட்டிக் அப்படின்னா நமக்கு எத்தனை கிடைக்கும், நமக்கு 2 ரூட்ஸ் வந்து கிடைக்கும். இதே இசட் கியூப் அப்படின்னா இங்கே எத்தனை ரூட்ஸ் கிடைக்கும் நமக்கு, 3 ரூட்ஸ், தட் இஸ் 3 சொல்யூஷன் வந்து இருக்கும். ஸோ பவரில் எவ்வளோ இருக்கோ அத்தனை சொல்யூஷன் இருக்கும். வெறும் இசட்னு இருந்தால் ஒரு சொல்யூஷன், இசட் ஸ்கொயர்டுனா 2 சொல்யூஷன், இசட் கியூப்னா 3 சொல்யூஷன். ஸோ அந்த 3 சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த 2K5 ஆட் பண்ணுறோம். யூ மே திங்க் தட் லாஸ்ட் சம்லையெல்லாம் நம்ம டிமார்கன் யூஸ் பண்ணணும், ஆனால் 2K5 நம்ம வந்து ஆட் பண்ணல. இந்த சம்மில் பர்டிகுலராக வந்து வி வாண்ட் டு சால்வ் இட், அந்த மாதிரி சால்வ் பண்ணுறப்போ இந்த இதை வந்து நம்ம போட்டுடணும், ஐ சைன் 2K5 பிளஸ் 5 அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பவர் நம்ம என்ன எழுதிக்கணும், 1/3 அப்படின்னு சொல்லி எழுதிடணும். இமீடியட்டாக கேயோட வேல்யூ வந்து 0, 1, 2, ஏன்னா மொத்தம் 3 சொல்யூஷன் அப்படிங்கிறப்போ நம்ம வி கிவ் கே வேல்யூஸ் 0, 1, 2. இங்கே 3 போட்டக்கூடாது, மீன்ஸ் 3 சொல்யூஷன்னா நம்ம 3 வரும்லன்னா ஒரு சொல்யூஷன் செகண்ட் 1 தேர்ட் 1 இது போட்டால் 4 ஆயிரும். பிகாஸ் வி ஆர் ஸ்டார்டிங் ஃப்ரம் 0, அப்படி வரப்போ 0, 1, 2 ஸ்டார்ட் பண்ணும். இப்போ 1, 2, 3 அப்படின்னா தான் நம்ம 3 சொல்யூஷன்னா 1, 2, 3 சொல்லுவோம். பட் இங்கே 0 இன்க்ளூட் ஆகிறப்போ 2 வோட ஸ்டாப் பண்ணிக்கணும். இப்போ வந்து வி அப்ளை டிமார்கன் தியரம். ஸோ இந்த டிமார்கன் தியரம் படி இந்த 1/3 எங்கே வரும், உள்ளே வரும். ஸோ 3 காஸ் 2K5 பிளஸ் 5/3, 1/3 தான் இப்படி எழுதுக்கிறோம், 1/3. தென் ஐ சைன் 2K5 பிளஸ் 5, இங்கே என்ன எழுதணும், 3. நவ் வி அப்ளை த வேல்யூ ஃபார் கே ஈக்குவல் டு 0, 1, 2. இங்கே கே என்ன, 0, 1, 2. நம்ம ஃபஸ்ட்டு வந்து 0 அப்படின்னு சொல்லலாம். ஸோ வென் கே ஈக்குவல் டு 0, இசட் ஈக்குவல் டு 3 ப்ராக்கெட், இங்கே 0 அப்படின்னு ஆயிடுது. அப்போ இது கம்ப்ளீட்டாக போயிடுமா, இங்கே மீதி என்ன இருக்கும், காஸ் 5/3, தென் ஐ சைன் 5/3. நவ் வாட் இஸ் காஸ் 5/3, இங்கே காஸ் 5/3னா காஸ் 60, காஸ் 60 எவ்வளோ, 1/2. ஸோ இசட் ஈக்குவல் டு 3 ப்ராக்கெட்
ஒன் பை டூ ப்ளஸ் ஐ இன்ட்டு சைன் பை வித் சைன் சிக்ஸ்டி, சைன் சிக்ஸ்டி ரூட் த்ரீ பை டூ. ஸோ இதட்டோட ஒரு வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதை கூட நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா, த்ரீ இன்ட்டு சிஸ் ஃபைவ் பை த்ரீ, ஏன்னா சிஸ் அதனுடைய விரிவாக்கம் காசும் ப்ளஸ் ஐ சைன். ஸோ இதை சிம்பிளாக சிஸ் ஃபைவ் பை த்ரீ அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறோம். ஸோ இதுதான் ஒரு ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். தென் நெக்ஸ்ட்டு புட் இஸ் கே ஈக்குவல் டு, நெக்ஸ்ட் என்ன போடணும், ஒன் அப்படின்னு சொல்லணும். ஸோ இதில் ஒன்னு சப்ஸ்டிட் பண்ணினா இஜெட் ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது, த்ரீ ப்ராக்கெட், ஒவ்வொரு டைமும் த்ரீ எழுதணும், அதை வந்து மறந்துடக்கூடாது. ஸோ த்ரீ ப்ராக்கெட் காஸ் அண்ட் கே ஈக்குவல் டு ஒன்று, இங்கே இது வந்து டூ ப்ராக்கெட் ஒன் இன்ட்டு ஃபைன்னு அர்த்தம். அப்போ டூ ஃபை ப்ளஸ் ஃபை, த்ரீ ஃபை பை த்ரீ, தென் ஐ சைன் த்ரீ ஃபை பை த்ரீ. கேக்கு ஒன்றுன்னு போடு, கேக்கு ஒன் போட்டால் என்ன ஆயிரும், டூ ஃபைன்னு ஆயிரும். ஸோ த்ரீ த்ரீ கேன்சல். ஸோ த்ரீ காஸ் ஃபை ப்ளஸ் ஐ சைன் ஃபை. வாட் இஸ் காஸ் ஃபை, இப்போ தான் சொன்னேன் காஸ் ஃபைனா மைனஸ் ஒன்று, ஐ சைன் ஃபை ஜீரோ. ஸோ மைனஸ் த்ரீ, ஆல்ரெடி இங்கே ஒரு த்ரீ, இந்த த்ரீயை தான் உள்ளே கொண்டு போயிருக்கிறோம். ஸோ இது வந்து இஜெட்டோட அடுத்த வேல்யூ வந்து இது கொடுத்துருக்கு. தென் நெக்ஸ்ட் என்ன எழுதணும், கே ஈக்குவல் டு டூ அப்படின்னு சொல்லி சப்ஸ்டிட் பண்ணு. ஸோ வென் சாரி வென் கே ஈக்குவல் டு டூ, ஸோ இஜெட் ஈக்குவல் டு த்ரீ ப்ராக்கெட் காஸ் இங்கே டூன்னு போடுறப்போ இங்கே டூ டூ சார் ஃபோர், ஃபோர் ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ், ஃபைவ் ஃபைவ் பை த்ரீ. சப்ஸ்டிட் பண்ணிடலாம் இல்லையா, கேக்கு டூன்னு போடுறேன். ஸோ டூ இன்ட்டு டூ ஃபோர், ஃபோர் ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ், ஃபைவ் ஃபைவ் பை த்ரீ, தென் ஐ சைன் ஃபைவ் ஃபைவ் பை த்ரீ. இந்த ஃபைவ் ஃபைவ் பை த்ரீ அப்படியே வச்சுக்கூடாது, இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா டூ ஃபைவ் மைனஸ் ஃபைவ் பை த்ரீ. அப்போ தான் அந்த குவாட்ரண்ட் நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த மாதிரி நம்ம போடுறோம். ஃபை டூ ஃபை இந்த இடத்துல ப்ளஸ்ஸோ மைனஸோ சம்முக்கு தகுந்த மாதிரி, இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சிக்ஸ் ஃபை, சிக்ஸ் ஃபைவ் மைனஸ் ஃபைவ் ஃபைவ் ஃபைவ். ஸோ நம்ம அசம்ஷனில் இதை வந்து நம்ம எடுத்துக்கிறோம். தென் ஐ சைன் டூ ஃபைவ் மைனஸ் ஃபைவ் பை த்ரீ, டூ ஃபைனா எவ்வளவு, த்ரீ சிக்ஸ்டி டிகிரி இல்லையா, இதுதான் வந்து டூ ஃபைவ், இது ஃபைவ். இன்னொரு ரவுண்டு வரப்போ, இன்னொரு ஹாஃப் ரவுண்டு வரப்போ டூ ஃபைவ், டூ ஃபைவில் திரும்ப மைனஸ் ஆகுது. மைனஸ் ஆகிறப்ப எந்த குவாட்ரண்ட்டுக்கு வந்துருக்கும், நமக்கு ஃபோர்த்து குவாட்ரண்ட்டுக்கு வந்துடும். ஸோ ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் காஸ் வந்து என்னது ப்ளஸ்ஸு, சைன் வந்து மைனஸ், சைன் வந்து மைனஸ், தென் காஸ் வந்து ப்ளஸ். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு த்ரீ ப்ராக்கெட், இங்கே என்ன எழுதிட்டோம், காஸ் எழுத மறந்துட்டா, ஸோ காஸ் ஃபைவ் பை த்ரீ, காஸ் வந்து ப்ளஸ்ஸு, சைன் என்ன ஆகும் மைனஸ் ஆகும், சைன் ஃபைவ் ஃபைவ் பை த்ரீ. ஏன் இங்கே மைனஸ் வருதுன்னா ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் சைன் வேல்யூ வந்து மைனஸ், ஸோ சைனுக்கு இப்போ ப்ளஸ் என்ன ஆயிரும், மைனஸ் அப்படின்னு சொல்லி மாறிடும். ஸோ த்ரீ ப்ராக்கெட் இப்போ தான் பார்த்தோம் காஸ் ஃபைவ் பை த்ரீ என்ன, காஸ் ஃபைவ் பை த்ரீ ஒன் பை டூ இல்லையா. ஸோ ஒன் பை டூ, ஒன் பை டூ மைனஸ் ஐ இன்ட்டு ரூட் த்ரீ பை டூ. ஸோ இதுதான் இஜெட்டு. இதை நம்ம எப்படி எழுதலாம், சிஸ்ன்னு எழுதலாம், சிஸ் ஆங்கிள் எவ்வளவு, ஃபைவ் ஃபைவ் பை த்ரீ, இது வந்து த்ரீ. ஸோ சொல்யூஷன், தேர்ஃபோர் சொல்யூஷன் வந்து இஜெட்டுக்கு ஃபஸ்ட்டு வேல்யூ என்ன, த்ரீ சிஸ் ஃபைவ் பை த்ரீ, தென் த்ரீ சிஸ் ஃபைவ் ஃபைவ் பை த்ரீ, தென் மைனஸ் த்ரீ. இந்த ஆன்சர் வந்து நம்ம எழுதிக்கலாம்.